ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இனி இப்படி ஒரு வேலை வராது சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன வேலை சார் இது? அரசு கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் ஒரு நிரந்தரமான அரசு வேலை சொல்லி கொடுத்துருக்கேன். இதற்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா 5 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கல்லூரியில் வந்திருக்கு. உங்களோட மார்க் அடிப்படையில் தான் இதற்கான வேலைவாய்ப்பு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து 15 நாட்களுக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி தான் இதற்கான அறிவிப்பு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி வரைக்கும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். என்னென்ன பதவிகள்? ஒரு குறைஞ்சது ஒரு 10 பதவிக்கு மேலே கேட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர் இருக்குது, நூலக உதவியாளர் இருக்குது, பதிவுரை எழுத்தர் இருக்குது, ரெக்கார்ட் கிளர்க்கு இருக்குது, போன்ற பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே டிஎன்பிசி குரூப் 4 அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருப்பீங்க. அதில் வந்து ரிசல்ட் வந்து இவ்வளோ குளறுபடி இருக்கிறதுனால எல்லோரும் மனத்திறந்து இருப்பீங்க. இது போன்ற அரசு வேலையில் விண்ணப்பித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எந்த ஒரு தேர்வும் கிடையாது, ஆனால் அதே சம்பளம் கூடிய அதே சேலரி உள்ள ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இதை பற்றி அதிகமாக யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம சேனலில் இதை போன்ற வேலைவாய்ப்பு தகவல் அனைத்துமே ஷேர் பண்ணுவோம். நீங்களும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இது அரசு வேலை தான், அரசு வேலை தான். நீங்கள் இது ப்ரைவேட் கம்பெனி ஜாப்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சொல்லுவாங்க, அந்த காலேஜில் தான் வந்திருக்கு. இது என்ன ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க என்றது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன எடுத்து பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக எங்களுக்கு இந்த போன்ற வேலைவாய்ப்பு தகவல் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகினுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ உங்களோட சோர்ஸ் ஆஃப் இதில் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ வைஷ்ணவி காலவா, இதான் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸ்ரீ வாசவி கல்லூரி ஈரோடு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அரசி உதவி பெறும் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்லாம் பணியிடங்கள் சொல்லிட்டு தேவை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதிவு பார்த்திங்கனாக்கா, பதிவுரை எழுத்தர், நூலக உதவியாளர், அலுவலக உதவியாளர், தோட்டக்காரர், நீர்கொள்ளர், அப்புறம் பார்த்திங்கனாக்கா பெருக்குபவர், காவலர், குறிவிட்டாளர், துப்புரவாளர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 9 பதவி 9 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கனாக்கா ஒரு 25 வேக்கன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க. இதை டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. பதிவுரை எழுத்தர் 4 காலிப்பணிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட பொது பிரிவினர், ஆண் பெண், ஆதரவற்ற விதவை, தாழ்த்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண் சொல்லி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். வயது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு விதிகளின்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நூலக உதவியில் 2 காலிப்பணிகள் கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பு, அறிந்திருந்து பெண், ஆதரவற்ற விதை, தமிழ் மொழி கல்வி, மிகவும் பிற்படுத்தப்பட்டது கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அரசு விதிகளின்படி ஏஜ் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயது முதல் 34 வயசு வரைக்கும் விளையாடலாம். SC-ST 37 வயசும், BC-MBC 34 வயசும், ஜென்ரல் டெனுக்கு 32 வயசும் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியில் 4 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேய்ச்சி, தோட்டக்காரர் ஒரு பொது பிரிவில் கேட்டிருக்காங்க. நீர் கொண்பவர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டு பொது பிரிவினர். பெருக்குபவரில் 5 போஸ்ட்டும், காவலரில் 2 போஸ்ட்டும், குறியீட்டாளர் 1 போஸ்ட்டும், துப்புரவாளர் 2 போஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். அதாவது 4ஆம் பதவியிலேருந்து 9 பதவிகளும் பார்த்திங்கனாக்கா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ வாசவி கல்லூரி ஈரோடு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட மின்னஞ்சல் முகவரிக்கோ, அப்படி இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு உங்களோட ரெசியூம், உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ண முடியும். கொரியர் கவர் மேலே என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணலாம். கூடவே செல்ஃப் அட்டஸ்டட் ஒரு கொரியர் கவரும் அனுப்புங்க. 25 ரூபா இல்லை 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டுன கவரும் சேர்த்து அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
உங்களோட ரெசியூம் அனுப்பலாம் அப்படின்னா பயோடேட்டா இந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பயோடேட்டா ரெடி பண்ணி நீங்கள் அனுப்ப முடியும். இதற்கு வந்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். அது சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் கையெழுத்து போட்டுருங்க. இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருங்க. எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணால் போதும், உங்களை காலில் இன்டர்வியூ கால் லெட்டர் வரும், நீங்கள் அட்டன் பண்ணாக்கா உங்களுக்கு போஸ்ட். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவலாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.